உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். உலகெங்கும் இருந்து நமது இந்த வள்ளிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய ஆன்மீக ஜோதிட நண்பர்களே, உங்களுடைய அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும், அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜோதிட கருத்துக்களோடு நம்முடைய பயணம் சென்று கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக எனக்கு நல்ல ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நாம நிறைய இன்னைக்கு பார்ப்போம். ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், ஒரு நாளைக்கு ஒரு விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு. எதை சொல்றாங்க, எதை சொல்லலைன்னே தெரியல. எல்லாத்தையும் சொல்றாங்க, எப்படியோ சொல்றாங்க, எதையோ சொல்றாங்க. ஏதோ ஒரு தலைப்பை போட்டு எதையோ ஒன்று பேசுறாங்க. நாம அந்த நிலைமைக்கு போக வேண்டியதில்லை. நம்முடைய கிரக இனிமைகளை வச்சு நம்முடைய காலங்களை, நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டே போவோம். நமக்குரிய பாணியிலேயே நம்ம பயணம் செய்வோம். பொதுவா இந்த 12 ராசிகள்ல வெளிநாடு சென்று சம்பாதிக்கக்கூடிய ராசி அல்லது வெளியூர் சென்று பலமான யோகத்தால் செல்வம் சேர்க்கக்கூடிய ராசிகள் எது அப்படின்னு நம்ம ஒரு கண்ணோட்டமா பார்க்கலாம். 12 ராசிகள்ல நீர் ராசிகள் என்று சொல்லக்கூடிய ராசி பார்த்தோம்னா மீனம், கடகம், விருச்சிகம். இது ஒண்ணுக்கொண்ணு ஐந்தாம் இடத்திலே பயணிக்கும். நீங்க பாத்தீங்கன்னா 5-5, 5-5, 5-5. விருச்சிகத்திற்கு ஐந்தாம் இடம் மீனம், மீனத்துக்கு ஐந்தாம் இடம் கடகம், கடகத்திற்கு ஐந்தாம் இடம் விருச்சிகம். திரைகடலோடி திரவியம் தேடு, அதற்கு சான்றாக இருக்கக்கூடியவர்கள், சரித்திரம் படிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்னா இந்த மீனம், இந்த கடகம், இந்த விருச்சிகம். இதுக்குள்ள என்ன வித்தியாசங்கள் இருக்கு நீங்க இதை நல்லா பாருங்களேன். கால புருஷனுக்கு நான்காம் இடமாக வருவதுதான் நம்மளுடைய கடகம். நான்காம் இடம் எதை சொல்லுது? தாய்மையை சொல்லுது, ஒழுக்கத்தை சொல்லுது, நம்முடைய தாய்வழி உறவுகளை சொல்லுது, நாம் சுகபோகமாக வாழ்வோமா அப்படிங்கறத சொல்லுது, நாம வீடு கட்டுவோமாங்கிறத சொல்லுது. அப்போ இதுல இன்னொரு படி மேல போய் பார்த்தோம் அப்படின்னா நாம நல்ல உடல்வாகு உள்ளவங்களாங்கிறத சொல்லுது. கடகம் தான் பாசத்திற்குள்ள தாய்ப்பாசம் உள்ள ராசி, தாய்மையை உணர்த்தக்கூடிய பக்குவத்தை பெற்ற ராசி தான் கடகம். சரிங்க, நாலாம் இடம் கடகம், நீர் ராசி, சந்திரனுடைய ராசி, அதனால வெளிநாடு போயிடலாம் சொல்லிட்டீங்க, விருச்சிகத்தையும் சொல்றீங்க, அதுதான் எட்டாம் இடமாச்ச, அஷ்டமாச்ச, அது நிறைய சோதனைகளை சந்திக்கக்கூடிய இடமாச்ச, அவங்க போராட்டத்தில் கூட பிரச்சனையாவில் இருக்கு. ஆனாலும் இந்த விருச்சிகம் மிகப்பெரிய சாதனையை சாதிக்கக்கூடிய ராசி. வெளிநாடுகளில் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பதவிகள் அவங்க இருக்காங்க. நிறைய நண்பர்களை நான் தினந்தோறும் என்னோட தொடர்பு கொண்டிருக்காங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறைய நண்பர்கள் என்னோட தொடர்பு கொண்டு ஜாதகம் பார்த்துட்டு இருக்காங்க. அவருடைய ராசிகள் நிறைய விருச்சிகம் கேட்டையாக இருக்கிறது, விருச்சிகம் அனுசமாக இருக்கிறது, விருச்சிகம் விசாகமாக இருக்கிறது. இது எதையும் துணிந்து செய்யக்கூடிய ராசி. மறைந்திருந்தால் தான் இவர்களுக்கு பொருளாதாரம் சிறக்கிறது. விருச்சிக ராசியை நீங்க பாத்தீங்கன்னா வெளியூர்ல, வெளிநாட்டுல அவர்கள் போய் மறைந்திருக்கிற போது மறைமுகமான வருமானத்தை நிறைய ஈட்ட முடியுது அவங்களால. அப்ப இந்த விருச்சிகம் தனக்கு தகுந்த விஷயத்தை, தனக்கு வேண்டிய பொருளாதாரத்தை,
கடல் கடந்து செல்கிற போது பலமான ஒரு ராஜயோகத்தை பெற்று பலமான செல்வங்களை சேர்க்க முடிகிறது, ஈர்க்க முடிகிறது. கடகம் தாய்மை உள்ள ராசி. சுகபோகமாக வாழ்வதற்கு வண்டி வாகனம் இடம் பொருள் சொத்து சுகம் இதையெல்லாம் சேர்ப்பதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்பனையில் திகழ்கிறது. கற்பனையின் வடிவம் கடகம். அதனால காலபுருஷனுக்கு நான்காம் இடம் சந்திரன் வீடா இருப்பதனால அது நிறைய வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய ராசி. சில மன அழுத்தங்களை மன சஞ்சலங்களை பெற்ற ராசி அது. எதற்கும் துணிந்து தைரியமாக செயல்பட்டு சாதிக்கக்கூடியது விருச்சிகம். அவங்க நீங்க பாத்தீங்கன்னா வெளியூர்ல வெளிய உலகத்துல இருக்கும் போதுதான் அவர்களுக்கு பலமான யோகங்கள் வரும், நிறைய சம்பாத்தியங்கள் வரும், நிறைய சம்பாதிக்க முடியும். நிறைய அவங்களுக்கு வந்து பிரைன் நல்லா வேலை செய்யும் விருச்சிகத்துக்கு. நீங்க எட்டாம் இடம் அஷ்டமம்னு சொல்றீங்க, அங்கே அற்புதமான நட்சத்திர அதிபதிகளுடைய நட்சத்திரம் பயணிக்குது. புதன் சனி குரு அற்புதமான நட்சத்திரம் இல்லையா, அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் கேஷ் போட்டு அடிப்பாங்க. அதனால அவர்களும் வெளிநாட்டிலோ வெளியூரில் இருக்கிற போது தன்னுடைய பூர்வீகத்தை விட்டு மாறி இருக்கிற போது மிக சிறப்பான பலனை அவர்களால் அடைய முடிகிறது. ஆனால் போராட்டம் இருக்கலாம், வாழ்வாதாரத்திலே நிறைய போராடி ஜெயிக்க வேண்டியிருக்கலாம், ஆனால் வெற்றி பெற முடியும். காலத்தின் கட்டாயத்தால இப்ப சனி கர்மக்காரகன் அந்த ஏழரை சனி காலத்தில் நம்ம சில பிரச்சனைகளை சந்திக்கிறோம், முடிந்த பிறகு மிகப்பெரிய சிறப்புக்கு போவாங்க. சரி, இவர்கள் இருவரும் இந்த மாதிரி ஒரு சிறப்பான காலகட்டத்தை பயணிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டீங்களே, அப்ப மீனம் அதுவும் வெளிநாடு வெளியூர் போய் திரைகடல் ஓடி நிறைய திரவியங்களை தீட்ட முடியுமா, எடுக்க முடியுமா? நிச்சயமாக முடியும். பனிரெண்டாம் இடம் மறைவு ஸ்தானம். ஒரு வகையில பனிரெண்டாம் இடம் பலம் பெற்றால் நிச்சயமாக நாம் வெளியூரிலே வெளிநாட்டிலே இருக்கக்கூடிய வாய்ப்பை பெற முடியும். நீர்ராசி தானே அது. இவர்கள் எல்லாம் அதிகமாக கடல்வாழ் உயிரினங்களை கடல் சார்ந்த பொருள்களை விற்பனை செய்கிற போது மிகப்பெரிய லாபத்தை அடைகிறார்கள். கடல் கடந்து போகிற போது மிகப்பெரிய வருமானத்தை பெற முடிகிறது. ஆனால் இவர்களுக்கும் ஏற்றம் இறக்கம் காத்திருக்கிறது. அப்ப இந்த மூணு ராசிக்குமா? நிச்சயமாக. இந்த மீன ராசி சிறப்பான பலன்களை சிறப்பான நிலையில் ஈடுபட்டாலும் மிகப்பெரிய வருமானத்தை அவர்கள் பெற்றிருந்தாலும் சில காலகட்டங்களிலே சில சோதனைகளை சந்திக்கிறார்கள். ஏன்னா குடுக்குறோம்னு அவர்களை ஒரு நல்ல நிலைக்கு ஏத்திரும், சடச்சடன்னு கொண்டு இறக்கியும் விட்டுரும். ஆனாலும் அவர்கள் துவண்டு போக வேண்டியதில்லை, மீண்டும் அந்த இடத்தை அவர்களால் பிடிக்க முடியும். எந்த இடத்துல வந்து பிடிச்சோ திரும்பி ரிட்டர்ன் அந்த இடத்துக்கு கொண்டு போகும். அவர்களால் சாதிக்க முடியும், சாதிக்கக்கூடிய பக்குவம் உண்டு. ஏன்னா அது குருவோட ராசி. நீங்க இங்க பாத்தீங்கன்னா அஞ்சு 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 பாகிஸ்தான் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒண்ணு சப்போர்ட்டா இருக்கும். அதான் அடிக்கடி சொல்லுவேன், விருச்சிகத்திற்கு மீனம் சப்போர்ட்னா மீனத்திற்கு கடகம் சப்போர்ட். இந்த மூன்று ராசிகளும் நட்பு ராசிகள் தான். இங்க நிறைய விஷயங்களுக்காக வாழ்க்கையில ஒரு பெரிய பொருளாதாரத்தை பெறுவதற்காக போராடி கொண்டிருந்தாலும் வெற்றி அடையக்கூடியது இந்த மூன்று ராசிகளும், பயமில்லை. அப்போ இவங்க வாழ்க்கையில திரைகடலோடி திரவியம் தேடுவதைப் போல இந்த மூன்று ராசியைச் சேர்ந்தவர்களும் பூர்வீகத்தை விட்டு மாறிய போதுதான் இவர்கள் வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றம் என்ற ஒரு மைல்கல் ஏற்படுகிறது. அப்ப இந்த மூன்று ராசிக்காரங்களும் பூர்வீகத்தில் இருக்கக்கூடாதா? நிச்சயமாக. கடல் நீர், நீர் நீர் என்பது ஓடிக்கொண்டே இருக்கணும். ஒரு பக்கம் கடலாகவே இருந்தாலும் ஒரு பக்கம் இந்த பக்கம் போகும் கொஞ்ச நாள், அப்புறம் அந்த பக்கம் போகும் கொஞ்ச நாள், அது ஓடிக்கிட்டு தான் இருக்கும். அது தன்னுடைய பூர்வீகத்திலேயே நிலையாக இருக்கிற போது அதற்கு வேண்டிய ஒரு பலத்தை பெற முடியாமல் போய்விடுகிறது. அப்ப இது வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ போகிற போது தன்னுடைய பலத்தை நிரூபிக்க முடிகிறது. மற்றவர்களை விட இவர்கள் மிஞ்சி இவருடைய திறமையை காட்ட முடிகிறது. வாழ்க்கையிலே வெற்றி பெற முடிகிறது. ஆக
இந்த மீனம் கடகம் விருச்சிகம் மூன்று ராசிகளும் பூர்வீகத்தை விட்டு மாறி இருந்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அவர்களால் அடைய முடியும். வெளிநாடு வெளியூர் வெளி இடங்களிலே அவர்கள் வேலை செய்கிற போது அவருடைய பொருளாதார நிலையும் உயர்கிறது, அவருடைய வாழ்வாதாரமும் உயர்கிறது. அப்போ இந்த மூன்று ராசிகளும் சிறப்பான பலனை அடைவதற்கு பூர்வீகத்தை விட்டு மாறி இருந்தால் அவர்கள் சிறப்பான பலனை பெறுவார்கள், வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார்கள் என சொல்லி இதை நாம் எல்லோரும் கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமே, வெற்றியும் பெறலாமே. இந்த மூன்று ராசியுமே சகல சம்பாத்தியங்களையும் பெறக்கூடிய நேரம் இது, அதை நான் சொல்லிடுறேன். கண்டிப்பாக பலமான இடத்தை பெற போகிறது இந்த மூன்று ராசிகளும். இந்த தை மாசத்துக்கு அப்புறம் மீனத்திற்கு பலமான பலம் இருக்கிறது, கடகத்திற்கும் பலமான பலம் இருக்கிறது, அதே நேரத்தில் விருச்சிகத்திற்கும் ஒரு பலமான பலம் இருக்கிறது. மூன்று ராசிகளும் ஒரு முக்கியமான வெற்றியை அடையக்கூடிய நேரம் இது. நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வாழ்க வளமுடன். என்றும் அன்புடன் ராமநாதபுரத்திலிருந்து தனசேகரன்.